அனைவருக்கும் வணக்கம் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம் வந்தே பாரத் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தில் தமிழகத்திற்கு விமானங்கள் இயக்கப்படாத நிலையில் தற்போது இரண்டாம் கட்டம் ஜூன் பதிமூன்று வரையிலும் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக தமிழ்நாட்டிற்கு ஒன்பது விமானங்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து இயக்கப்பட உள்ளது இந்த பட்டியலை வெளியிட்ட வெளி விவகார அமைச்சகம் கூறியுள்ளதாவது இது ஒரு மாறுதலுக்குரிய பட்டியலே தொழில்நுட்பம் மற்றும் பிற காரணங்களுக்காக பட்டியல் மாற்றத்திற்கு உட்படுத்தப்படலாம் என்றது அந்த பட்டியல் குறித்த விரிவான தகவல் இருபத்தி ஆறு மே அன்று ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானமான ஐஎக்ஸ் ஒன் த்ரீ செவன் சிக்ஸ் நூற்றி எழுபத்தி ஏழு பயணிகளுடன் பஹ்ரைனிலிருந்து கோழிக்கோட்டிற்கு செல்கிறது இருபத்தி எட்டு மே அன்று ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானமான ஐஎக்ஸ் ஒன் ஃபோர் செவன் ஃபோர் நூற்றி எழுபத்தி ஏழு பயணிகளுடன் பஹரைனிலிருந்து கொச்சியை நோக்கி இயக்கப்படுகிறது முப்பது மே அன்று ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானமான ஐஎக்ஸ் ஒன் த்ரீ செவன் சிக்ஸ் நூற்றி எழுபத்தி ஏழு பயணிகளுடன் பஹ்ரைனிலிருந்து கோழிக்கோட்டிற்கு செல்கிறது ஜூன் ஒன்று அன்று ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானமான ஐஎக்ஸ் ஒன் ஃபோர் செவன் ஃபோர் நூற்றி எழுபத்தி ஏழு பயணிகளுடன் பஹ்ரினிலிருந்து கொச்சியை நோக்கி செல்கிறது இருபத்தி ஒன்பது மே அன்று ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானமான ஐஎக்ஸ் ஒன் த்ரீ நைன் சிக்ஸ் நூற்றி எழுபத்தி ஏழு பயணிகளுடன் குவைத்திலிருந்து கோழிக்கோட்டிற்கு செல்கிறது முப்பது மே அன்று ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானமான ஐஎக்ஸ் ஒன் செவன் நைன் ஜீரோ நூற்றி எழுபத்தி ஏழு பயணிகளுடன் குவைத்திலிருந்து கண்ணூருக்கு செல்கிறது ஜூன் ஒன்று அஞ்சு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானமான ஐஎக்ஸ் ஒன் த்ரீ நைன் சிக்ஸ் நூற்றி எழுபத்தி ஏழு பயணிகளுடன் குவைத்திலிருந்து திருவனந்தபுரம் நோக்கி செல்கிறது ஜூன் இரண்டு அன்று ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானமான ஐஎக்ஸ் ஒன் ஃபோர் நைன் சிக்ஸ் நூற்றி எழுபத்தி ஏழு பயணிகளுடன் குவைத்திலிருந்து கொச்சிக்கு செல்கிறது ஜூன் நான்கு அன்று ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானமான ஐஎக்ஸ் ஒன் த்ரீ நைன் சிக்ஸ் நூற்றி எழுபத்தி ஏழு பயணிகளுடன் குவைத்திலிருந்து கோழிக்கோட்டிற்கு செல்கிறது இருபத்தி எட்டு மே அன்று ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானமான ஐஎக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ நூற்றி எழுபத்தி ஏழு பயணிகளுடன் மஸ்கட்டிலிருந்து கோழிக்கோட்டிற்கு செல்கிறது இருபத்தி எட்டு மே அன்று ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானமான ஐஎக்ஸ் ஒன் த்ரீ ஃபோர் டூ நூற்றி எழுபத்தி ஏழு பயணிகளுடன் சலாலாவிலிருந்து கண்ணூரை நோக்கி செல்கிறது இருபத்தி ஒன்பது மே அன்று ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானமான ஐஎக்ஸ் ஒன் டபுள் ஃபோர் டூ நூற்றி எழுபத்தி ஏழு பயணிகளுடன் மஸ்கட்டிலிருந்து கொச்சியை நோக்கி புறப்படுகிறது முப்பது மே அன்று ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானமான ஐஎக்ஸ் ஒன் டபுள் ஃபைவ் ஃபோர் நூற்றி எழுபத்தி ஏழு பயணிகளுடன் மஸ்கட்டிலிருந்து திருவனந்தபுரம் செல்கிறது முப்பத்தி ஒன்று மே அன்று ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானமான ஐஎக்ஸ் ஒன் த்ரீ ஃபோர் டூ நூற்றி எழுபத்தி ஏழு பயணிகளுடன் சலாலாவிலிருந்து கண்ணூருக்கு செல்கிறது ஜூன் ஒன்று அன்று ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானமான ஐஎக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ நூற்றி எழுபத்தி ஏழு பயணிகளுடன் மஸ்கட்டிலிருந்து கோழிக்கோட்டிற்கு செல்கிறது ஜூன் ஒன்று அன்று ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானமான ஐஎக்ஸ் ஒன் த்ரீ ஃபோர் டூ நூற்றி எழுபத்தி ஏழு பயணிகளுடன் சலாலாவிலிருந்து கண்ணூருக்கு செல்கிறது ஜூன் மூன்று அன்று ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானமான ஐ எக்ஸ் ஒன் செவன் ஒன் ஃபோர் நூற்றி எழுபத்தி ஏழு பயணிகளுடன் மஸ்கட்டிலிருந்து கண்ணூருக்கு செல்கிறது ஜூன் நான்கு அன்று ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானமான ஐ எக்ஸ் ஒன் டபுள் ஃபோர் டூ நூற்றி எழுபத்தி ஏழு பயணிகளுடன் மஸ்கட்டிலிருந்து கொச்சியை நோக்கி புறப்படுகிறது ஜூன் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் செய்திகளை பெற பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை